நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக பண்ணுற மாதிரி, மீன்ஸ் அவசர டைமில் பண்ணுற மாதிரி குழம்பு பண்ணுற மாதிரி, ஆனால் சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி குழம்பு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ரெண்டு மூணு பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா. அப்போ இந்த ரெசிபி பார்த்தோன்னா என்னோடய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. மாமியார் சைடில் அவத்து சைடில் பண்ணுற குழம்பு, புளி வச்சு ஒரு குழம்பு தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நான் அந்த குழம்பை எப்படி பண்ணுறேங்கிற வீடியோ தான் இப்போ காமிக்க போகிறேன். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டு போடுங்க, அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுற பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் தான் பண்ணுறேன். எப்போது என்னோடய வீடியோ பார்த்தா அந்த கடாயி தான் இருக்கும், வேறு எந்த கடாயும் இல்லையா கேட்டேன்னா, இது வந்து அந்த அடிக்கட்டியான சமையலுக்கு கடாய், ஹீட் அதிகமாக. நம்ம முதல்ல ஹீட் இந்த கடாயில் ஏறியாச்சுன்னா அப்புறம் நம்ம சிம்மில் வச்சாலும் அந்த ஹீட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் இதோட சமையல் இதில் பண்ணும்போது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எனக்கு அது வேறு எந்த புது கடாயெல்லாம் வாங்கினாலும் இது அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதுவும் என்னோடய மாமியார் கொடுத்தது தான். ஸோ அப்போ இதுலேயே நம்ம கடாயிலேயே பண்ணுற மாதிரி பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஸ்டீல் பாத்திரத்துலேயும் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி அடி கட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் எப்போவுமே சமையல் பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட். ஓகே, நான் ரொம்ப இழுக்கலை, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம என்ன காய் பண்ணுறோம், என்ன காய் யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம்னா, ரேடிஷ்ஷு. ரேடிஷ் போட்டால் இதுக்கு எப்போவுமே சாம்பாருக்கெல்லாம் ரேடிஷ் போடும்போது நல்ல வாசனை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரேடிஷ் தான் வேணும்னு இல்லை. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம பூஷணிக்காய் அந்த மாதிரி இருக்குன்னா அது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன், குட்டியான ஒரு முருங்கைக்காய், ரொம்ப நிறைய வேண்டாம். இது எல்லாமே நான் சொன்னேனே, குழம்பு காயெல்லாம் அவ இஷ்டத்தை பொறுத்து தான். ராடிஷ் முருங்கைக்காயெல்லாம் போடுறப்ப குழம்புக்கு தனி வாசனை கிடைக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கத்திரிக்காய் தான் இருக்குதுன்னா கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு வாசனைக்காக நாலே நாலு பீஸ் போட்டுருக்கேன். இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு, நம்ம இதில் பருப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ கொண்டக்கடலை போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு பிடிச்ச பொடி அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை இருக்குது, வெந்த வேகலை, வேக வைக்கலை, பச்சையாக தான் இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது தான். இப்போ எக்ஸப்ட் ராடிஷ், முருங்கா, அதே மாதிரி கடலை எல்லாமே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஹாஃப் வேவ் அளவுக்கு வெந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேகணுங்கோசரம் மூடி வச்சே வேக வச்சிடலாம். இது பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த புளி பார்த்தோம்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இருக்குது, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தான் கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து காரம் புளி எல்லாம் கொஞ்சம் எடுத்து நின்னா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆயிருக்கு, இன்னொரு 5 மினிட்ஸ் கூட வெந்துக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு, தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் இந்த புளியை நல்லா கொதிக்கிற புளியை நல்லா அவங்க கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்கட்டும். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவோம்.
ஆனா சாம்பார் பொடியோட காரத்தை தவிர நான் வந்து ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடியும் சேர்த்துக்க போகிறேன். காரப்பொடியும் சாம்பார் பொடியும் போட்டால் புளிக்குழம்பு நல்லா புளி காரமாக தூக்கலாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து காரப்பொடி போட வேண்டாம், சாம்பார் பொடி மட்டும் போட்டால் போதும். இதில் நம்ம பருப்பு எதுவும் ஆட் பண்ணாதனால ரொம்ப சாம்பார் பொடி போட்டோம்னா சாம்பார் பொடி தூக்கலாக டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் காரப்பொடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பார் பவுடர் பார்த்தோம்னா ஒரு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டுருலாம். இப்போ நல்லா கொதி வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உப்பு போட்டுடலாம். இப்போ பார்த்தா நான் இது வந்து தண்ணியாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கும் குழம்பு. இது எப்படி சரியாகும், பருப்பும் போட போகிறதில்லைன்னு சொன்னோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இதோடைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் குழம்புல அப்படியே டைரெக்டாக பொடி போட்டோன்னா அது கட்டி தட்டிக்கும். நல்லா கையால் ஒரு தடவை கரைச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணலாம். இப்போ இதை குழம்போடு ஆட் பண்ணலாம். அந்த கோதுமாவும் அதே மாதிரி பச்சை வாசனை போடணும், ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் திக்னஸ் பாருங்கள், ஓரளவுக்கு திக் இருக்குது. இதே நம்ம கார்ன்ஃப்ளோர்லாம் ஊற்றினா ரொம்ப திக்காயிடும், அது நல்லா இருக்காது. அரிசி பொடியெல்லாம் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் மாறும். கோதுமை மாவு போட்டதுன்னா கார்ன்ஃப்ளோர் அளவுக்கு திக்னஸும் வராது, அரிசி மாவு மாதிரி உள்ள வாசனையும் வராது. இப்போ இது ஒரு அந்த மாவோட வாசனை போகிற அளவுக்கு ஒன்று கொதிச்சுக்கட்டும், அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ளஸ் தாளிப்பு போடணும், அவ்வளோதான். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுது. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து புளி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீலாக இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா இங்கே யாருக்கும் வெல்லம் போட்டால் பிடிக்காது. புளி அதிகமாக இருந்தாலும் சாப்பிடுப்பா, வெல்லம் போட்டால் பிடிக்காது. ஸோ நான் போடுறதில்ல. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனால் ஒரு பிஞ்சு சுகர் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இதோட நம்ம கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை ப்ளஸ் பெருங்காயத்தூள் இவ்வளோதான் போட போகிறோம். முதல்ல சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு வெந்தயம், அது குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா கடுகு. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பெருங்காயமும் ஆட் பண்ணலாம். எப்போவுமே கடுகு போட்டால் அது ஃபுல்லாக வெடிச்சுடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம்.
இப்போ இதை குழம்புல போட்டு குழம்ப உடனே இதை வந்து நம்ம இலக்க கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த இதோட தாளிப்போட வாசனையெல்லாம் குழம்புல வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்ப வந்து ஒரு தடவை இலக்கிடலாம். நம்மளோட புளிக்குழம்பு அட்டகாசமாக ரெடியாக வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.